ஆலங்குளத்தில் தேமுதிக சார்பில் உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம். ஆலங்குளம் எஸ்எஸ்என் திருமண மண்டபத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர்கள், பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் நடைபெற்றது. தேமுதிக மாநில துணை செயலாளர் பார்த்தசாரதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற வேட்பாளர்கள் வாக்காளர்களை வீடு வீடாக சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டும், கட்சி நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அவர்கள் வெற்றி பெற அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும், மக்கள் கண்டிப்பாக முரசு சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள், கேப்டன் மீண்டும் நம் அனைவரையும் சந்திக்க விரைவில் வருவார் என்று அவர் பேசினார். இந்த கூட்டத்திற்கு மாநில நெசவாளர் அணி செயலாளர் கோதை மாரியப்பன், நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட அவைத்தலைவர் சங்கரலிங்கம், மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் மாடசாமி, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சந்திர சுப்பிரமணியன், மாநகர் மாவட்ட பொருளாளர் சண்முகவேல், மாவட்ட துணை செயலாளர் மாரி செல்வம், பிரின்ஸ் ராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர் வெற்றிவேல், முப்படாதி முத்து, பொதுக்குழு உறுப்பினர் வி எஸ் சேர்மன் கருப்புநிலா கணேசன், ஒன்றிய செயலாளர்கள் கீழப்பாவூர் உதயகுமார், பாப்பாக்குடி ரவிச்சந்திரன், கடையம் தங்கசாமி, கடையம் கணேசன், ஆலங்குளம் ஆனந்த் அருணா, சிவலை செல்வம், நல்லூர் முத்துசாமி, கடையம் சுரேஷ், ஆழ்வார்குறிச்சி சண்முகம் சேட், ஆலங்குளம் திருமலை செல்வம், கீழப்பாவூர் சேர்மக்கணி முக்குடல் ஏ எஸ் எம் கணேசன், சுரண்டை சமுத்திரக்கணி நேருஜி நகர் ராஜேந்திரன், விவசாய அணி மாடசாமி, சுரண்டை நகர அவைத்தலைவர் மாமா, அரியபுரம் சரவணன், மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் ரெட்டியார்பட்டி ஜோதி, முஜை கண்ணன் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.